ஹாய் கைஸ், நான் உங்கள் கேபி. இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம நடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்அப் கார் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக பார்த்திங்கன்னா அலும்பு பண்ணிகிட்டு இருக்கு. அந்த க்ளோவாலெலாம் உடச்சி எனிமியெல்லாம் பார்த்திங்கன்னா நாக் பண்ணுது ஃபாஸ்ட்டாக போய். அதை வந்து என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்படி மாடா ஸ்கின்னு கொண்டு வரீங்க, ஏண்டா இப்படிலாம் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரேம்பேஜ் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க போகுது. அதில் என்னெல்லாம் வரப்போகுது, எப்படி அந்த ஈவெண்ட் இருக்கும் அதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட ஒரு வெப் ஈவெண்ட்டும் பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதுவும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்கள். சாரி, நீங்கள் நம்ம நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து நம்ம ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க அந்த வீடியோவில் போயிடலாம். சாய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இதை மட்டும் பார்க்க போகிறதில்ல, அந்த வெப் ஈவெண்ட் அதை மட்டும் பார்க்க போகிறதில்ல. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேக் ஸ்கின்னு லூட் பாக் ஸ்கின் அந்த மாதிரி நிறைய இது பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் பார்த்திங்கன்னா யாருமே ஸ்கிப் பண்ணி நான் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கார் ஸ்கின். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெக்லாரன் ரேசிங் அப்படின்னா ஆக்லரேஷன் வந்து டபுள், அதாவது பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ப்ளஸ். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒர்க்கே ஆகலை. டிபிஜி ப்ரோ கூட பார்த்திங்கன்னா சொன்னார் என்ன ப்ரோ ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரே யோசிச்சுட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒர்க் ஆச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது பக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போய் இந்த ஒரு வீடியோ கிளிப் பாருங்களேன். நானும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் இந்த ஒரு வீடியோவில் தான் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இவன் அடித்து அப்படியே பார்த்திங்கன்னா க்ளோவலுக்குள்ளேருந்து பார்த்திங்கன்னா எனிமியை பார்த்திங்கன்னா சுவாதி முடிச்சதுதான். சரட்டுன்னு ஏதோ ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி க்ளோவலை கிராஸ் பண்ணி எனிமியை அடிச்சு தூக்கிட்டு போயிருந்தான். ஆனால் ஹேக்கர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிடுறாதீங்க. இது வந்து அஃபீஷியல் சேனலுங்க. கிட்டத்தட்ட 2.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு, வேற ஒரு காரர் தான். ஓகேங்களா, இது வந்து ஆக்லரேஷன் டபுளாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோவலுக்குள்ளே பாஞ்சி போய் ஆனால் எனிமியை பார்த்திங்கன்னா போட்டு தள்ளிட்டு போயிருது. இது வந்து ஹேக்கர் கார் ஸ்கின்னு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எடுத்த யாருக்குமே பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. இப்போதைக்கு எடுத்த யாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த க்ளோவலுக்குள்ளலாம் போக மாட்டேங்குது. சாதா கார் ஸ்கின்னு மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும்போது அப்படியே பார்த்திங்கன்னா க்ளோவல் அடிச்சு நின்றுது. அது என்னமோ ஏதோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா M60 பவர்ஸ். ஓகேங்களா, M60 இன்குபேட்டரோட பவர்ஸ் தான் வந்திங்கன்னா பார்க்க போகிறோம். அதனால் இந்த ஒரு செக்மெண்ட்டை பார்த்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த கன்று உங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லுதேன். எனக்கு தெரிஞ்சு இதில் டாப்பில் உள்ளது அந்த ரெண்டாவது உள்ளது அதெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்ல போகிறதில்ல. கன்று ஸ்கின்னு எது நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து அதோட பவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிட்ருக்கும். உங்களுக்கு வந்து கிளியராகவே எஃபெக்டோட பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் கன்று. நான் வந்து நானாக தான் பார்த்திங்கன்னா பொசிஷன் வச்சுருக்கேன். இது தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் கன்று. ஒரு ரேஞ்சு ப்ளஸ் ஒரு மேகசின் மைனஸு டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து 3 இன்குபேட்டர் ஸ்டோனு ப்ளஸ் ஒரு ப்ளூ பிரிண்டில் தான் தருவாங்க. இது வந்து எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா நல்லதாக இல்லை. கடைசி ஸ்கின்னு பார்த்திங்கன்னா எடுத்துடாதீங்க, அவ்வளோவா நல்லதாக இருக்காது. ஓகேங்களா, நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ஷாட் நல்லா அடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னை எடுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1-2 இருக்கும் இல்லைனா 3 இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா எடுங்க. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அக்யூரசி உண்மையாலே சூப்பராக இருக்கும் ஸ்கின்னு. நம்மளுக்கு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா புல்லட் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்போது கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா ஹெட்டில் உள்ள அக்யூரசி வேறு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா ஹெட் ஷாட் அடிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் கன்னாக வரும். அதனால் அதை எடுங்க. ஓகேங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்கின்னு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஒரு ப்ளஸ், ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. என்ன மைனஸ், மூவ்மெண்ட் ஸ்பீடு மைனஸ் அப்படின்னு நினைக்கேன். இது எனக்கு தெரிஞ்ச அவ்வளோவா நல்ல ஸ்கின் இல்லை. ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருந்தா M60 சூப்பராக இருக்கும். அது நம்ம உட்காந்துட்டு சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வர பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடும். அதனால் நான் உங்களுக்கு கடைசியாக அது இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்போம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னே எடுங்க, அந்த ப்ளூ கலர் ஸ்கின் எடுங்க. ஓகேங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க மாட்டோம். பெரிய யூடியூபர்ஸ் தான் பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. டபுள் டேமேஜ் ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா மேகசின்னு நினைக்கேன். எனக்கு தெரியல, நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இது எனக்கு தெரிஞ்சு பெரிய யூடியூபர்ஸ் எடுப்பாங்க, நம்மளால் பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ கலர் சொன்னால் பார்த்திங்கன்னா அதை வந்து எடுங்க. இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா எடுக்காதிங்க. ஓகேங்களா, அதுதான் நம்ம பட்ஜெட்டுக்கு சூப்பராக இருக்கும், அதோட செமையாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டு. ஸ்கேட் போர்டில் பார்த்திங்கன்னா இது வந்து ஆகஸ்ட் மாதம் எலைட்டோட ஸ்கேட் போர்டு. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஆகஸ்ட் மாதம் எலைட்டோட வீடியோ கிளிப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அது வேணும்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க, கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா அதுவே போட்டுரும். ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்திங்கன்னா ஜூலையோடது, இதுதான் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டோட. ஓகேங்களா, மாற்றி சொல்லிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நேத்தோட வீடியோவிலே பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன், அந்த வீடியோ பார்க்கறவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா, இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. இது என்னத்தில் கொண்டு வர போகிறாங்கன்னே சத்தியமாக தெரிலங்க, ஏதோ ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸமேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரப்போகுது. ஓகேங்களா, அது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த M10 கூட வந்த மாதிரி
எப்படி சொல்கிறது, அதில் வந்து பேக் வந்தது, இதில் வந்து அந்த ஸ்கேட் போர்டு மட்டும் வருது, இது ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எம்டனுக்கு வந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்கின்னு, சாரி லூட் பாக்ஸ் ஸ்கின்னு, இன்னும் ரெண்டு இடமும் விட்டுருந்தாங்களா, ஸ்கேட் போர்ட் ஸ்கின்னு இன்னொன்று ஏதோ விட்டுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்போறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்லாரன் ரேசிங்காக நம்மளுக்கு வந்து அஃபிஷியலாக கொண்டு வராங்க. இது ஒரு ஸ்கேட் போர்டு, அது கூட பார்த்திங்கன்னா இட்டு போன ஸ்கேட் போர்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அது அந்த எக்ஸமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு இது பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க, ரெண்டு இதை பார்த்தீங்கன்னா டாப் அப் விட்டுட்டு ரெண்டு இது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேட்டட் வீலில் கன்ஃபார்மாக கொண்டு வந்துடுவாங்க ஓகேங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா மெக்லாரோட தான். இது வந்து பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸ், லூட் பாக்ஸ் சைடு வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெக்லாரன் ரேசிங்காக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெக்லாரன் கொலாபில் தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏற்றுறவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. இது ஸ்கேட் போர்டு ட்ரெஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இது தாராங்க. மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி பார்த்துக்குவோம் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ரேங்க் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் டோக்கனில் பார்த்திங்கன்னா இடம்பெற போகுது. இந்த ஒரு லூட் பாக்ஸு ஒரு 3000 காயின்ஸ் இல்லை 1500 காயின்ஸு, சாரி ரேங்க் டோக்கனாக அது பேர், ரேங்க் டோக்கன் இருந்தால் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜூலை மாதம் எலைட்டு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்துருவீங்க. ஜூலை மாதம் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர லூட் பாக்ஸு நல்லாவே இருக்கலாம், ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் மாதம் லைட்டில் வரப்போகிற ஒரு லூட் பாக்ஸ். அந்த வீடியோ ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா கேளுங்க, கேட்டிங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் ஓகேங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் லைட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற லூட் பாக்ஸு, நேற்று வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் லூட் பாக்ஸை பற்றி எஃபெக்ட் கிடைக்கல அப்படின்னு வந்து சொன்னேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன், இப்படி தான் இருக்கும், நல்லாவே இருக்குது, அதனால் எப்படி எடுக்க போகிறோம் அதை வந்து பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸமேட்டு கூட வரப்போகிற ஒரு லூட் பாக்ஸு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு காமிச்சிட்டேன், இது ஒரு லூட் பாக்ஸு, அது கூட அந்த கன்னு, இன்னொன்று ஏதோ காமிக்கணும்னு நினச்சேன், அது என்னன்னு தெரில. அதை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கெர்னேட்ஸு, கெர்னேட் ஸ்கின்னை பொறுத்தளவில் நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் லைட்டில் வரப்போகிற ஒரு கெர்னேட் ஸ்கின் ஓகேங்களா. ஆகஸ்ட் மாதம் லைட்டில் தான் வரப்போகுது, இதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் லைட்டே இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஜூலை மாதம் லைட்டு, அடுத்த மாதத்தோட லைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா வீடியோ போட்டாச்சு, அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து பார்த்தாச்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஓகேங்களா. நேற்று நான் வீடியோ சொல்லும்போது ஒரு பேகு ஒரு லூட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன், இது கெர்னேடு பார்க்க பேக் மாதிரி தான் இருந்தது, ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கெர்னேடு. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக தான் எடுக்கிறோம், நேற்று வீடியோ போட்டிருக்கோம், அதனால் பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இது என்னன்னே தெரில, இது வந்து மினிங்கிட்டு இருந்தது, பார்த்தா இது கெர்னேடு ஸ்கின் தான். அதிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபில் அவர் கையில் அந்த எமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பந்து மாதிரி வரும் பார்த்திங்களா, அதுதான் பார்த்திங்கன்னா இது. அது கூட பார்த்திங்கன்னா அந்த வேற என்னது எக்ஸமேட்டோட டோக்கனையும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்கின்னு, இது வந்து பார்த்திங்கன்னா நாலு விதமாக பார்த்திங்கன்னா உருமாறும் ஓகேங்களா, சாரி மூணு விதமாக தான் உருமாறும். நாலு நம்மளுக்கு கொடுக்குற போகிற நம்மளுக்கு ரேம்பேஜில் வர நாலு ட்ரெஸ்ஸையும் பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேக், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லெஜெண்டரி. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸமேட்டு கூட வரப்போகுது. எப்படி நம்மளுக்கு M10 ஒரு பேக் வந்ததோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கும் ஒரு பேக்கு, கிட்டத்தட்ட நாலு ரிவார்டு பார்த்திங்கன்னா எக்ஸமேட்டு கூட வருது. ஸோ இஸ் அந்த M10 கூட வந்த மாதிரியே பார்த்திங்கன்னா இதை நம்மளுக்கு டாப் அப் வேனில் விட்டுட்டு நம்மளுக்கு மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேடட் வீலில் கொண்டு வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபு கூட வரப்போகிற ஒரு பேக்கு, அந்த ஒரு கேரக்டர் மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த பேக்கை வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க, நல்லாவே பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் எப்படி கொண்டு வர போகிறாங்க அதுதான் பார்த்திங்கன்னா டவுட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெக்லாரன் அது டக்குன்னு கொண்டு போயிட்டாங்களோ மெக்லாரன் ரேசிங்கில் வரப்போகிறது. இது நம்மளுக்கு ஆகஸ்ட் மாதம் எலைட்டில் வரப்போகிறது ஓகேங்களா, ஆகஸ்ட் மாதம் எலைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிபி கேரக்டர் கூட வரப்போகிற ஒரு பேகு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மந்த் எலைட்டோட பேக். ரெண்டுமே பார்த்திங்கன்னா எலும்பு கூடு மாதிரி இருக்கும், அதனால் அது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, ரெண்டும் பார்த்திங்கன்னா வேறு வேறு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளூவால் ஸ்கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாலாம் OB28 வர போகிற ஃபுல் க்ளூவால் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்கும், ஒரு ரெண்டு க்ளூவால் என்னமோ மிஸ் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரேம்பேஜோட க்ளூவால் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெக்லாரனுக்கு தனியாக மெக்லாரன் கொலாபரேஷனுக்கு தனியாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபில் பார்த்திங்கன்னா ரெண்டு க்ளூவால் ஸ்கின் வருது, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் கேரக்டரை பேஸ் பண்ணி வருது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேரக்டரை பேஸ் பண்ணி வருது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபி கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி வருது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட வெபியூண்டை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம், இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணி நம்ம ஒரு டோக்கன் கொடுத்து அடித்து அப்படி பார்த்திங்கன்னா எடுத்தோம் பார்த்திங்களா அந்த கேஓ நைட்டோடது, அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்க போது. கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஒரு டோக்கன் கொடுத்தா அந்த மாதிரி 10 டேமேஜ் போகும் அந்த மாதிரி தான் போட்டிருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் நிறைய இருக்கும். இந்த ரேம்பேஜ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் லீக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ரேம்பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கு, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேம்பேஜ் நாளைக்கா
இன்னும் 8 நாள் இருக்குல்ல, 8 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரேம்பேஜ் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாப் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது தான் பார்த்தீங்கன்னா லீக் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு இமேஜாக தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இதில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டோக்கன் எக்ஸ்சேஞ்சு, டெய்லி செக்இன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் கவலைப்பட வேண்டாம். நம்ம நேரத்தை பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம், அது எப்படிலாம் எந்தெந்த ரிவார்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்திங்கன்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த நல்ல உள்ளவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நன்றி. இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துருங்க, நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு நல்ல அப்டேட் வீடியோ சந்திக்கலாம். அதை வரைக்கும் ஸ்டே டியூன்ட் இருங்க. பை கைஸ். போடுடா உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வரணும். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.